அனைவருக்கும் மாலை வணக்கம்ங்க. இப்போ வந்து குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு பெருசான ஒரு 3 மணி நேரம் எடுக்கிற பூஜைங்க. அதனால் வந்து நமக்கு வீடியோ லென்த் ஆகும் அப்படின்றதுக்காக நான் 3 பார்ட்டாக வந்து போடுற மாதிரி இருக்கிறேன். பாகம் 1, 2, 3 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குபேர லக்ஷ்மி வழிபடுறதுக்கான காரணம் ஒன்று இருக்குங்க. அந்த காரணத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குபேரர் வந்து குபேரப்பட்டணம், குபேரப்பட்டணத்துக்கு வந்து அவர் வந்து அதிபதியாக ஆட்சி செஞ்சுன்னு இருக்காரு. அவருடைய காலத்தில் வந்து சில காரணங்களால் அவரை விட்டு செல்வம் வந்து போயிடுது. அதை வந்து நம்ம வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போ வந்து அது சொன்னோம்னா லென்த் ஆகிடும். அவருடைய செல்வத்தை இழந்ததுனால அவர் என்ன செய்கிறாருன்னா சிவபெருமானை நோக்கி வந்து தவம் இருக்கிறாரு. சிவபெருமான் வந்து குபேரருடைய நெருங்கிய நண்பர். அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசை மாலை நேரத்தில் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா திரும்ப வந்து இழந்த செல்வத்தை நீங்கள் வாங்கலாம். ஐப்பசி அமாவாசை அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மாதம் நாளில் வர அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இழந்த செல்வத்தை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அதே மாதிரி குபேரரும் அந்த பூஜையை அவர் சொன்ன மாதிரியே வந்து செய்கிறாங்க. செஞ்சு சங்கநிதி, பதுமநிதி அப்படின்னு நமக்கு 2 நிதி மட்டும்தாங்க தெரியும். இதை விட்டுட்டு 9 நவநிதிகளோட மறுபடியும் குபேரர் வந்து எல்லா வளங்களையும் எல்லா செல்வத்தையும் பெற்று குபேரபூரிக்கு வந்து மறுபடியும் அவர் ஆட்சி செய்யறதா வந்து நமக்கு கதைகளும் இருக்குது, புராணங்களும் நமக்கு அதை தான் சொல்லிகிட்டு இருக்குது. அதனால் நம்ம இந்த நாளில் லக்ஷ்மி தேவி தாங்க பிரதானமாக வழிபடணும். லக்ஷ்மி தேவி கொடுக்குற செல்வத்தை குபேரர் வந்து யாருக்கு கொடுக்கணும், இந்த செல்வம் வந்து இவங்க கிட்ட போய் நின்றுதுன்னா 4 பேருக்கு பலன் கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்ற நம்மளுடைய தகுதியை பார்த்து, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத தகுதியை பார்த்து கரெக்டாக சேர்க்குறவர் வந்து குபேரர் தாங்க. அதனால் நம்மளுடைய வழிபாடு வந்து லக்ஷ்மி தேவிக்கு பிரதானமாகவும் கூடவே வந்து சேர்த்து வந்து குபேரரையும் வழிபட்டு இந்த நாளில் நம்ம வந்து நிறைய வந்து செல்வத்தை பெறலாம். நான் இந்த வருஷம் வந்து 5வது வருஷங்க நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த 5வது வருஷம் செய்கிறப்போ ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே கிடையாது, கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிராண்டாக செய்யணும்னு ஒன்றும் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாகவும் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஏற்பாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுங்க. ஓம் வழக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஓம் போட்டு வச்சுருக்கேன் வழக்குங்களில். நம்ம பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களெல்லாம் இருக்குங்க. லக்ஷ்மி தேவிக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் அடுத்த பதிவில் போடுறேன். வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். எல்லாருக்கும் நன்றிங்க.